கடுகுக்கு வந்தாங்க ஐயா, போராட்டம் பண்ணி வந்தாங்க. கத்திரிக்காய் கத்திரிக்காய் பீட்டி பருத்தி மக்காச்சோளம் வந்துடுச்சா தெரியல, தெரியல. இப்படியேதான் நம்ம ஒரு மங்களாவே இருந்துகிட்டே இருக்கும் எல்லாமே நம்மளுக்கு எதிர. சோ இது வரைக்கும் மரபணு மாற்றப்பட்ட விதைகள் இந்தியால உணவு அல்லாத பயிர் அப்படின்னு சொல்லி அந்த போர்வையில பருத்திக்கு மட்டும்தான் சொன்னாங்க. 2002 வந்துச்சு. 10 ஆண்டுகள்ல 98% இன்னைக்கு இருக்கிற விளைவிக்கிற பருத்தி இந்தியால மரபணு மாற்றப்பட்டதா இருக்கு. அப்ப அதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு யோசிச்சுக்கங்க. ஒரு பக்கம் அது விஷம், அந்த விஷத்தான் வரப்போகுது. அதை சுத்தி இருக்கக்கூடிய அதை விளைவிக்கிறதுக்கு ஒரே வழிதான், அது ஏற்கனவே விஷம் உள்ள அது உள்ள. அப்போ அதுக்காக அதுக்குரிய வந்து ஒரு வீடு செய்து கொண்டு வரான், ஒரு கலைக்கொல்லியை தந்தக்கூடியதா கொண்டு வரான். அப்போ அது அதுவும் அவனே தான் தயாரிக்கிறான், அவனுடைய கலைக்கொல்லியே போகும். அப்போ அந்த தெரிவிங்க உங்க மண்ணு காற்று எல்லாமே இதாகும், உங்க விதை காலி ஆயிடுச்சு. அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜ்ல அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்லி கொண்டதா, நம்ம மரபணு மாற்ற பருத்தி வரும்போது நீங்க பருத்திக்காக நிறைய விஷங்கள் போடுறீங்க, பெஸ்டிசைட் நிறைய வாங்குறீங்க, பூச்சிக்கொல்லிகள், அது ஒரே ஒரு காய்ப்புழு தான், அமெரிக்கன் போல்வா அப்படின்னு ஒரு காய்ப்புழுக்காக கொண்டதான் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் கொண்டதான். அந்த காய்ப்புழு வந்து நம்மளெல்லாம் விட பல பல ஆண்டுகள் நம்மளோட ரொம்ப சீனியர், அதுக்கு புத்தி நம்மளோட ஜாஸ்தி, மனுஷன் மாதிரி கிடையாது. ஸோ அது என்ன பண்ணுது, உடனே ரெசிஸ்டன்ஸ் டெவலப் பண்ணுது. டக்குடு அவன் கொண்ட உடனே அவன் 3 வருஷத்துல வேற மாதிரி மாற்ற வேண்டியதா இருக்கு, இல்லைன்னா கஷ்டப்படும். அது வந்து ரெசிஸ்டன்ஸ். அப்போ காய்ப்புழுக்கு காய்ப்புழு திரும்பி வந்து கடிக்க ஆரம்பிக்குது. எதை, இந்த மரபணு மாற்றப்பட்ட விதையை நான் ஃபர்ஸ்ட் சீசனுக்கு வாங்கினா அடுத்த சீசனுக்கு நான் விதையை காப்பாற்ற முடியாது, திரும்பி திரும்பி அவண்டியதான் போய் நிக்கணும். அப்ப 2002 வந்தா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க எங்கேயாவது விதை வாங்க வேண்டியது இருந்துச்சுன்னா ஒரு 20-30 ரூபாய் வாங்கிட்டு இருந்தீங்க. அவன் வரும்போது என்ன விலை வித்தான், 450 ரூபாய் எவ்வளவு, 450 கிராம் 7 ரூபாய், 2000 ரூபாய் ஒரு கிலோ, அப்படிதான் கொண்டுதான், புரியுதா? சோ அப்ப 2000 ரூபாய்க்கு கொண்டுதரா, வருஷம் அவன் போய் வாங்கணும், அது எவ்வளவு பெரிய விதை வியாபாரம் பாருங்க. அப்புறம் நம்ம எல்லாம் வந்து இந்த பெஸ்டிசைடே யூஸ் பண்ண வேணாம்னு சொன்னா உங்களுக்கு அந்த பூச்சிக்கொல்லிகள் தேவைப்படாதுன்னு சொன்னா அது அதோட விற்பனை இப்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, எக்கச்சக்கமாயிடுச்சு. காய்ப்புழு மட்டும் கடிச்சிட்டு இருந்த இடத்துல செகண்டரி பெஸ்ட் அப்படின்னு சொல்றான், அதெல்லாம் வேற நிறைய இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்ப அதுக்கான பூச்சிக்கொல்லிகளோட வியாபாரமும் அவனுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இங்க கஷ்டப்படுறது யாரு, அந்த விவசாயி ஒண்ணு. அதனாலதான் நம்ம நாட்டுல நடக்கிற தற்கொலைகள்ல 70% பருத்தியில தான் நடக்குது. ஸோ அது கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கு. ஆனா கம்பெனிக்காரனுக்கு என்ன லாபம் வந்துச்சுன்னு பாருங்க, அந்த பூச்சிக்கொல்லிகள் விற்பனை பண்றவங்களுக்கு எவ்வளவு லாபம் வந்துச்சு பாருங்க, விதை வழியா என்ன லாபம் வந்துச்சு பாருங்க, எல்லாமே போயிடுச்சு. அதை தவிர ரொம்ப முக்கியமான விஷயம், இப்ப 98% இந்த ஒரே ஒரு பருத்தி தான் ஒரு கம்பெனிக்காரனோட தானே, அப்ப உங்கள்ட்ட இருந்த இதெல்லாம் போய் எங்காச்சு, கருங்கண்ணி எங்க இருக்கு, ஜெயதர் எங்க இருக்கு, நம்ம கிட்ட இருந்த எல்லா பாரம்பரியம் அதே தான் ஆகும் மத்ததுலயும். சோ அப்போ 2008 பிடி கத்திரி கொண்டு வர பாக்குறோம். அப்ப நம்ம அதை பத்தி தான் சொல்லி, மக்களுடைய எழுச்சியில இருந்துதான், மக்களுடைய அழுத்தத்துல இருந்துதான், மக்களுடைய எதிர்ப்புல இருந்துதான் அதை நிறுத்தினோம். அப்போ என்ன சொன்னான், இன்னும் நிறுத்துங்க, இது வந்து இதுக்கான பல பிரச்சனைகளுக்கு பல க்வெஸ்டின்ஸ் இருக்கு. பயோசேஃப்டி, நம்மளுடைய உயிரி பாதுகாப்பு இருக்கா, நம்மளுடைய பாதுகாப்பான உணவாக இருக்குமா, நம்மளுடைய விதை இறையாண்மை இருக்குமா, விவசாயிகளுக்கு வாழ்வாதாரம் குறையுமா அப்படின்னு எல்லா கேள்வியும் பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும். இதுக்கு மாற்று நம்மள்கிட்ட இருக்கா இல்லையா அப்படின்னு பாக்கணும்னு கூட யோசிக்க மாட்டேன்றாங்க. அதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி அப்போ அதை டெம்பரரியா தான் நிறுத்திருந்தோம். அப்புறம் திருப்பி 2016 மரபணு மாற்றப்பட்ட கடுகு, அதுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்குறாங்க, திருப்பி அதுக்கு போய் கேஸ் போடு, அதை சுப்ரீம் கோர்ட்ல போய் நில்லு, அதை நிறுத்த வேண்டியதா இருக்கு. ஸோ இப்படி அது நம்ம வேற கத்தி தொங்கிட்டே தான் இருக்கு. ஒரு 50 கிராப் ஈஸியா ரெடியா இருக்கான், ஒரு உணவு குடந்துட்டான உள்ள கட 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 மீதி எல்லாம் வந்துடும். அப்போ நம்மளுடைய பன்மையம் இன்மையம் எல்லாம் பேசவே முடியாது, ஆர்கானிக் எது எல்லாமே ஒரு க்வெஸ்சன் மார்க் ஆயிரும். ஸோ அதனாலையும் அந்த மரபணு மாற்றப்பட்ட விதைகள், மரபணு மாற்றப்பட்ட உணவு நம்மளுடைய உணவு சங்கிலியில வரவே கூடாது அப்படிங்கறத, உலக அளவுல 3% கூட லேண்ட், மொத்த அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல 3% கூட மரபணு மாற்றப்பட்டது இல்லை. ஒரு 12-13 நாடுகள் தான் அது வந்து ஓகே சொல்றோம், மீதி பேர்லாம் வேணான்னு சொல்லி எதிர்த்துட்டுதான் இருக்கும். ஆனா இந்தியா அதுல ஒண்ணு, இப்போ உணவுல வரக்கூடாது அப்படின்னா அதுக்குமான அழுத்தமும் நம்ம இருந்து வந்து எங்க பார்த்தாலும் வந்து எந்த அளவுக்கு நம்ம ரசாயன இது இருக்க கூடாதுன்னு சொல்றோமோ, மரபணு மாற்றப்பட்ட விதைகளும் வரக்கூடாதுன்னு சொல்றோம், அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சுற்றுச்சூழல் உட்பட நம்மளுடைய வாழ்வாதாரங்கள் உட்பட மண் காத்து எல்லாமே, அப்போ அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம என்ன விட்டுட்டு போறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாயிரும். அதனால அது ரொம்ப ரொம்ப பொதுவா நம்ம இயற்கை விவசாயம் முன்னெடுக்கிறப்ப ரசாயனம் எதிர்க்கிறோம், ரசாயனம் சார்ந்த விவசாயிகளுக்கும் அது பெரிய அது எங்களுடைய எதிர்ப்பா தெரியுது. அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா, இயற்கை விவசாயம் பண்றவங்க ரசாயன சார்ந்த மானியங்களும் இது சார்ந்தங்களும் ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்னு இருக்கு. நாம அது சம்பந்தமும் பேச வேண்டியது. இப்போ ரசாயனம் பயன்படுத்துல இருக்க சட்ட விதிகள் தான் நம்ம பேச வேண்டியது. ரசாயனத்துக்கு நேரடியாக அதுக்கும் போது அந்த ரசாயன சார்ந்த பயன்படுற விவசாயிகளை இங்க தூண்டி விடுவாங்க, இவங்க
இப்படி இதுக்கெல்லாம் இருப்பது. நாம் எப்படி அதை கொண்டு போகலாம் அப்படின்னா, தகவல் தொடர்பு மையங்களை நம்மளுடைய அந்தந்த வட்டார ஊராட்சிகள் தோறும் கொண்டு வரணும். முக்கியமாக இரண்டு இளைஞர்கள் முதல் அரசுக்கு கொண்டு வரணும் நம்ம கோரிக்கை வைக்கணும். அதுக்கு முன்னாடி மாதிரிகளாக இங்கே இயங்கிட்டு இருக்கிற குழுக்கள் இங்கே எவ்வளோ ரசாயனங்கள் பயன்படுத்தப்படுது,